ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அழகான டூர் வீடியோ தான். பட் இதுலேயும் சின்ன சின்ன ப்ராங்க்ஸ் அண்ட் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் எஃப்என்ஜுவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இப்போ வால்பாறைக்கு போகிறோம்னு ஒரு வீடியோ வந்துச்சு இல்லைங்களா? அவங்க கூட வால்பாறைக்கு போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த இடம் அவ்வளோ அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ உண்மையிலேயே வால்பாறைக்கு தான் போக போகிறோம். அங்கேயும் ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ண சான்ஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன்றதுக்காக. இங்கேயும் கிளைமேட் சூப்பராக இருக்குது கோயம்புத்தூர்லேயே. ஸோ அங்கேயும் சூப்பராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு. இதான் வால்பாறைக்கு போகிறதுக்கு அதோட அழகை காட்டுறதுக்கு சரியான நேரம். வாங்க, எங்கள் கூட நீங்கள் வால்பாறைக்கு ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவோர் வேறு யாரும் இல்லை, அது நாங்கள் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் பாருங்க, ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு வந்துட்டாங்க. ஏதோ நம்பிக்கையில் வந்தேன். நம்ம ஸ்பாட் வந்துருச்சு. இது இல்லை, நம்ம ஸ்பாட் நாட்டு சக்கரை வந்துருச்சு வாங்குவோமா வரங்கட்டா போன தடவை நாட்டு சக்கரை வாங்கிட்டோம் ஆனா இந்த தடவை வேற அதோட உனக்கு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வாங்க போறீங்க. ரெடியா இருக்கிறியா? கடை வரப்போகுது. இந்த ஜிலேபி கீர் போட்டிருக்குதுங்களா? சரி சரி, ஓகே. நல்லா இதுலயும் மசாலா தடவிடுங்க. சின்னதாக தான் இருக்கு, பாஸ் போடுங்க. பாஸ் போடுங்க. 90 ரூபா சொல்றீங்க? ஓகே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. என்ன சொல்லணும்னா வாங்கிட்டேன். மீன் தானே வாங்கியிருக்கோம்? இதுக்காக வந்து அவ்வளோ தூரம் என்ன? ஏ, இங்கேதான் டேம் பக்கத்துலேயே கிடைக்குது. என்ன ஃப்ரெஷ்ன்ற மீன் இதை போய் இன்னைக்கு வீட்டில் வச்சு சமைச்சோன்னு வச்சுக்கோ, வேற லெவலில் இருக்கும். இதுக்காக வந்தோம். ஆமா, ஏன் முழிக்கிற? இல்லை, என்ன இல்லை, இருக்குது கையில் பாரு மீன். இப்ப போய் இங்க பாரு, ரெண்டு வாவல், ரெண்டு ஜிலேபி, வீட்டுல போற சாம்பார் வைக்கிற, இத வருகிற சும்மா நறுக்குன்னு சாப்பிட்டு அப்படியே படுத்து மல்லாந்துடுறோம். சரியா? நம்பலையா? என்னடா நீ. சரி வா, உன்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா கேக்குற, பால் பார போகணும்னா எப்படி போகணும் சொல்லு. சொல்லு, நீ ஃபர்ஸ்ட் கேக்குறதுக்கு பதில் சொல். வால்பாறை போனா எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போகணும். ஸ்ட்ரைட்டா போகணுமா? சரி, உன பிராங்க் பண்ணனும்னா எப்படி போகணும்? உனக்கு இது வேணாம், கீழ போட்டுறேன். கீழ போட்டுறியா? அப்புறம் எவ்வளவு ரேட்டுன்னு தெரியும்ல இங்க. சொல்லு, நான் பிராங்க் பண்ணனும்னா நான் எப்படி போகணும்? பிராங்க் பண்ண கூடாது. சரி, பிராங்க் பண்ணா எப்படி போகணும்? டர்ன் பண்ணனும். டர்ன் தானா? வேற வழி இல்லடா. ஒழுங்க கதவு சத்து. அப்பா சாமி, என்ன அவ்வளோ காசு போட்டு வாங்கிருக்கு, நீ பேர் சாதாரணமா விட்டா. பிராங்க் பண்ணுனா நம்ம யூ டர்ன் பண்ணும், கரெக்ட் தானே? சாரிடா, வேற வழி இல்ல, நமக்கு வேலை இருக்குன்னு தெரியாத உனக்கு இன்னைக்கு, மன்னிச்சுக்க. சரி சரி சரி, திருப்பிட்ட ரவுண்டு தான் அடிக்கிறேன் பாரு. பிராங்க். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆனா தான் போறோம், ஃபுல் ரவுண்ட் அடிச்சு. ஆமா, வால்பாறைக்கு போறோம். எங்க நம்ம போறோம்? வால்பாறைக்கு போறோம். ஜாலியா போறோம். வால்பாறைக்கு போறோமா? அப்புறம் எது கேமரா? சும்மா விளையாண்ட வாங்கிட்ட. இந்த மீனுக்கே மேலதான் வேலை. ஆமா, மீனுக்கு மேலதான் வேலை. அப்படியா? ஒரு இடத்துல வச்சு செய்யறோம். சூப்பர், என்ஜாய்.
ஐயோ செக் போஸ்ட் வந்துருச்சு போலீஸ் எல்லாம் இங்கே நிக்கிறாங்க இரு பாப்போம் என்னன்னு இரு 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 பேசி போச்சு போச்சா போச்சு போகல இரு போலீஸ் சார் பேசினார்ல ஆமா அவர் என்ன சொல்லிட்டாரு கடைசியில போக முடியாதுன்னு பாஸ் வேணுமா இப்ப நம்ம வந்ததுக்கே ஃபைன்னு சொல்லி தா பில் போட்டு கொடுத்துட்டாங்க கொடுங்க எதுக்கு கொடு வேற வழியில போயிடலாம் வேற வழியிலனா காந்திபுரம் சுத்தி போயிடலாம் இப்ப போறமா இல்லையா இல்ல அவ்வளவுதான் அது அப்படியே கிளம்ப வேண்டியதான் போய் திருப்பிக்கோங்க மேல அலோட் இல்ல அப்படிண்டாங்க போய் திருப்பிட்டு போக வேண்டியதான் வேணா நம்மளுக்கு ரெஸ்ட் இவ்வளவு வந்துட்டோம்ல இப்படி சல்லுன்னு போயிடலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு அவனுக்கு பார்க்காத அப்ப சல்லுன்னு போயிடலாம் ஒன்றும் போக கூடாது இங்க ரெஸ்ட் ரூம் வேணா போயிட்டு போங்க வந்து நான் போக மாட்டாங்களாம் ஏன் நல்லா தான் இருக்கு இயற்கையா இருக்கு பாரு இந்த ரெஸ்ட் ரூம்க்கு என்ன குறை சொல்லு இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாம் போட்டுருக்காங்க சரி அவ்வளவுதான் திருப்ப வேண்டிதான் குடி போகாதீங்கன்னுட்டாங்க இ பாஸ் வேணும் இரு இரு ஏன் போ வடிவல் மாதிரி பண்றாங்க போ முடியாது போய் அப்புறம் எப்படி போறீங்க இது வந்து வாட்டர்ஃபால் எஸ்டேட் நீங்க வந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது டீ வாங்கணும் இங்க வந்து டீ விப்பாங்க டீ தூள் டீ எல்லாம் சூப்பரா இருக்கும் இங்க ஃபால்ஸோட இருக்கு பாருங்க எப்படி இருக்குங்க ஆல்பாரா செம்மையா இருக்குல்ல கிளைமேட் கிளைமேட் அப்படியே ஃபுல் கிரீன் தான் இந்த ஊரே அதெல்லாம் பாக்குறதுக்கு ஐயோ நம்ம சொர்க்கத்துல இருக்கோம் உண்மையிலேயே அந்த சொர்க்கத்துல இருக்கோன்றத காட்டுறதுக்கு ஒரு சூப்பர் ஷாட் காட்டுறேன் ஏறுங்க ஈவினிங் வரைக்கும் குடிப்பியா வாங்க வால்பாறை பாருங்க டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வால்பாறை டீ குடிக்க போகிறோம் பார்த்து பார்த்து கையில் சூடு வச்சுக்காது பாருங்க சேர்லாம் மரத்துலேயே வச்சுருக்குறாங்க மரத்துலேயே வச்சிரு வேணாம் வேணாம் கொடு எப்படி இருக்கு வேற லெவலில் ஃபஸ்ட்டு மிச்சர் எடுத்துக்கிறோம் சரிங்களா காரமாக மிச்சர் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு டீ கையில் ரெடியாக வச்சுட்டு உள்ளது கிளைமேட்டுக்கு மிச்சர் திங்கிறது நல்லா இருக்கு மூஞ்செல்லாம் தண்ணி சாதம் அடிக்கு வாய் காரமானே ஃபேமஸான டீ நல்லா இருக்கா டீ சூடு ஆறிச்சா அப்படியே நடக்க பாருங்க இந்த இடத்த வெயிட் பார்த்து குடிக்கிறேன் டீ இங்க எல்லாம் டீ பறிக்கிறாங்க பாருங்க அப்படி ஒரு டீ கடை பார்த்துருக்கீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டீ குடிச்சுக்கிட்டே டீ குடிக்கிறோம் பேபி நல்லா இருக்கா எங்க நம்ம போறோம் வால்பாறை வந்துட்டோம் எஸ் இதாங்க இவங்க ஃபீல் பண்ணி என்ஜாய் ஃபீல் பண்ணி கவலைப்பட்ட இடம் வரணும்னு ஆசைப்பட்ட இடம் இதுதாங்க எப்படி இருக்கு ஜில்லுன்னு இருக்கு தெரியுதா என்னது எங்க வந்திருக்கோம்னா இது
எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஐயர் பாடின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், பிரெட் ஆம்லெட் நாங்கள் எப்பயும் சாப்பிட்ற இடம். வாங்க அது எப்படி இருந்து காட்டுறது. இங்கே தான் ஸ்பாட் பார்த்தீங்களா, அங்கே கீழே இருக்கிறது ஃபுட்பால் கோர்ட்டு. ஸோ ஆப்போசிட்டில் இங்கே நாங்கள் பிரெட் ஆம்லெட் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். என்ன குளிருக்கா, செம குளிரு. இதோ வந்துருச்சு சூடாக, விடாமலே குளிருக்கு இடமா இருக்கும். ஆமாங்க செம்மையாக இருக்குல்ல. வேணாண்ணா நீங்கள் வச்சுக்கோங்க. ஐட்டம் தான் சார், என்ன சூடுதான் இப்போது, இப்போ குளிருது இல்லை, இப்போ சூடுது. எடுத்து போடு. செம்மையாக இருக்கா, வேறு லெவலா. என்னடா முடிஞ்சிச்சு ஃபீலிங்கு. இன்னும் ஒரு பிரெட் வேணுமா? இருவோம், அடுத்த ஐட்டம் வந்துருச்சு ரெடி. ஓகே நூடுல்ஸ் எடுத்துக்கோ. அப்படியே பிளேட் பிளேட்டாக உள்ளே இறக்கு. வெளியே மழை வேற பெய்யுது, இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் இறக்கு. மேகியில் மெக்கு நல்லா ஸ்ப்ரைடு மாதிரி ஆவி பறக்குது. எடுத்து போடு, இப்படி திரும்ப போடு. புகை வருது, போடு. என்ன ரியாக்ஷன் இது, முட்டையோட இருக்கு. சேர்ஸ் தள்ளிட்டான். சேர்ஸ் சொன்னோன்னா இதுலேயும் வெள்ளத்தனம். முட்டை வரமாட்டேங்குதே, நான் கோழியான்னு கேட்குறேன். பாருங்க சார், வேற லெவலில். சிக்கு சிக்கா. ஐயோ வேற மாதிரி வேற மாதிரி. ஓகே இங்கே தான் பனி படுற பகுதி. இங்கே பாருங்கள் சொன்ன மாதிரியே எவ்வளோ பனி பாருங்க. எவ்வளோ பனி பாருங்க, ரோடே தெரில. இங்கே போர்டில் எழுதியிருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்களேன், பனி படரும் பகுதி தான் பனி படர்ந்துருச்சு. தாங்க வால்பாறையோட ஸ்பெஷலு. ஜாலியாக இருக்கியா? எப்படி எப்படி பண்ணுங்க, எப்படி? சூப்பர் சூப்பர். ஓகே ஃபஸ்ட் என்ன மீன் எடுக்கிறீங்க? ஜிலேபி. வேறு லெவலில் பார்த்தீங்களா, எந்த மாதிரி லொக்கேஷனில் சமைக்கிறோன்னு யாரும் இல்லை. இங்கே பாருங்க சூடுக்கு அது பாட்டுக்கு இப்போ தண்ணி துளிலாம் இதாகுது. போடுமா, போடு போடு, வேறு லெவலில் போடு. ஸோ பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு, ஃபுல்லாக டீ எஸ்டேட். இங்கேயும் பாருங்கள் டீ எஸ்டேட் தான், யாரும் இல்லை. காரை ஓரம் கட்டிட்டு நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மேடம் மேடம் என்ன கரண்டி காட்டுற போய். இங்கே பாருங்க மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, ஜிலேபி ஃபிஷ் வித்தவுட் ஆயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஏன் வித்தவுட் ஆயில்? ஏன் வித்தவுட் ஆயில்னா அதுவும் இவங்க கேர்லெஸ் மிஸ்டேக் தான், ஆயில் கொண்டு போய் மறந்துட்டேன். ஸோ நாங்கள் அதுக்கு வந்து டயட்டுன்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்குறோம், பட் உண்மையை சொல்லணுன்னா மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நேசம். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, காற்று வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு பிளேட்டில் ஆனியன் பார்பியூ சாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. வா வேற லெவலு. ஓ மை காட்,
பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு லொகேஷனில் அவங்க அவங்க சமைக்கிற ஒவ்வொரு மீனாக எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு எடுக்கிறோம். அப்பா சூடு பறகுது, இவ்வளோ சூடாக சாப்பிட்றோம், ஹாப்பியாக இருக்குது. லைட்டை தொட்டுட்டு லைட்டாக காரம் தொட்டுட்டு ஓகே அப்படியே மழை தூறுது குளிருது. சுற்றி டிஎஸ் இருக்கு நடுவில் அப்படி அப்படி இந்த பீஸை அப்படி எடுத்துட்டு லைட்டாக அப்படி மேலாக இந்த பார்பிக்யூ தொட்டுட்டு ஒரு வெங்காயத்தை அப்படி வச்சு இன்னும் ஆயில் அவங்களே இது பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு லொகேஷனில் சாப்பிட்டதே இல்லை, சமைச்சு சாப்பிட்டது இல்லை. நம்ம சமைச்சு கட்டி எடுத்துட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, லைஃப்ல இப்படி தான் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி என்ஜாய் பண்ணணும். ஓ அது இந்த கிளைமேட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு லைனாக உள்ள, அதுக்குள்ளே ஒரு சைட் முடிச்சிட்டேன். சரி என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க. வேற லெவலில் சுற்றி லொக்கேஷனை பாருங்க. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் மீன், ஐயோ செம்மங்க, வேற லெவல் ஃபீல். இதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணா இந்த ஸ்டவ்வை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்களா, மீன் எடுத்தீங்களா, மீன் சிக்கன் ஏதோ ஒன்று எடுத்து மசால் தடவை எடுத்துகிட்டு போய் உக்காந்து சுட சுட அந்த இடத்துல அந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவங்க பாருங்க அப்படியே சமைச்சிட்டே இருக்காங்க, ஜாலியாக கொடை பிடிச்சி நின்றுட்டு ஸ்டைலாக இருக்கிறீங்க பாருங்க. அடுத்த மீன் ரெடி ஆகிட்டு இருக்குது, எல்லாம் பேக்கப் பண்ணியாச்சு, மறுபடியும் கிளம்பலாம். ஓகே ஐயோ என்னடா அது, ஹாய் அது என்னது கையில் அழுத்து துணி, ஹாய் இந்த ஸ்டைலா, பாய் அது என்ன மூக்குலேருந்து பாய் பாய். இங்கே வால்பாரி முடிஞ்சுதா? கண்ணாடி கழுட்டு ஏன்னா மூணு சைடும் நம்மளுக்கு அந்த டிஎஸ் ஸ்ட்ரீட் இருக்கிற ஃபீல் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படி என்ன பாக்குறீங்க வந்து பாருங்க நீங்களே. என்னடி கண் இப்படி பாக்குற, ஓ மை காட், மிராக்கிள். நைட் டைம் இங்க தனியா இருந்தா எப்படி இருக்கு, உட்கார்ந்து இருந்தா நான் ஏன் ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன், ஐயோ உயிரே போயிடும் தானா, என்ன உயிரே போயிடும் ஃபீலிங்கா. கடைசியில் ஹோட்டல்லாம் வேறக்கு நடந்துட்டு, நாங்கள் எப்பயும் சாப்பிட்ற ஹோட்டல் இதுதான், பட் ஃபுல்லாக ஒர்க் நடந்துருக்கு, இந்த சாட்டர்டேல இருந்தா ஓப்பனா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த ஹோட்டல் வியூ பயங்கரமாக இருக்குங்க, இங்கேருந்து பாருங்களேன். அதுதான் சோலையா டேமு, தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்க.
சூப்பராக இருக்குங்க அந்த வியூ. இங்கே உட்காந்து அப்படி இங்கே தான் டேபிள் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவோம். இவ்வளோ தூரம் வந்தோம், 30 கிலோமீட்டர் சிட்டிலேருந்து வந்தோம், போயிடுச்சு. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி ஜாலியா இருந்தியா? கிளம்பலாமா? ஓ கிளம்பலாமே. ஓகே, இன்னைக்கு வெற்றிகரமாக நம்மளுடைய ட்ரிப் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you on next video. Bye.